தொகுப்பிற்குரிய நட்பிற்கு வணக்கம். இது வாழும் வரலாறு. சர்ச்சைக்குரிய காசா பகுதியில் இருந்து இன்று அதிகாலை இஸ்ரேல் நோக்கி ஒரே நேரத்தில் பல ஏவுகணைகள் பாய்ந்த நிலையில் இஸ்ரேல் போரை எதிர்கொள்ள தயார் நிலையில் உள்ளதாக அறிவித்துள்ளது. இஸ்ரேல் பாலஸ்தீனத்துக்கு இடையே உள்ளது காசா பகுதி. இது தன்னாட்சி பெற்ற பகுதியாக காசா முனை பகுதி உள்ளது. இந்த பகுதி ஹமாஸ் போராளிகளின் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ளது. இந்த அமைப்பை பயங்கரவாத இயக்கமாக இஸ்ரேல் கருதுகின்றது. இவ்வமைப்பு தான் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக இஸ்ரேல் மீது தொடர் தாக்குதல்களை நடத்தி வருகின்றது என்பது இஸ்ரேலின் நீண்ட கால குற்றச்சாட்டு. ஹமாஸுக்கு தேவையான நிதி உதவிகளை ஈரான் செய்து வருவதாகவும் இஸ்ரேல் கூறி வருகின்றது. இஸ்ரேலுக்கு அமெரிக்கா ஆதரவளித்து காசாவை கைப்பற்ற முயற்சிக்கிறது என்பது பாலஸ்தீனத்தின் குற்றச்சாட்டு. இரு நாடுகளும் பரஸ்பரம் குற்றம் சாட்டிக் கொள்வது, தாக்குதல் நடத்தி கொள்வதும் தொடர்கதையாக இருக்கின்றது. இஸ்ரேல் பகுதி தாக்குதல்களை காசாவை நோக்கி நடத்துவதால் காசா குடிமக்கள் எப்போதும் உயிர் பயத்துடன் தான் இருக்கிறார்கள் என்பது நடுநிலை நாடுகளின் கருத்து. இந்த நிலையில்தான் இன்று காலை இஸ்ரேலை நோக்கி பல ஏவுகணைகள் ஏவப்பட்டுள்ளன. ஒரு சில ஊடகங்கள் 5000 ஏவுகணைகள் வரை பாய்ந்ததாக கூறுகின்றது. ஆனால் ஏவுகணைகளின் எண்ணிக்கை இஸ்ரேல் இன்னும் அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்யவில்லை. ஆனால் சற்றும் எதிர்பாராத திடீர் ஏவுகணைகள் தாக்குதலை தொடர்ந்த நாடு முழுவதும் அபாய ஒலிகள் ஒலிக்க இஸ்ரேல் அரசு போர் நிலை சூழல் உருவாகி உள்ளதாக அறிவித்துள்ளது. இஸ்ரேல் பாதுகாப்பு படையானது ஹமாஸ் தீவிரவாதிகளின் நாட்டுக்குள் ஊடுருவியுள்ளதாக தெரிவித்துள்ளது. பாராகிளைடிங் செய்து தீவிரவாதிகள் ஊடுருவிய காட்சிகள் அடங்கிய வீடியோக்கள் இருப்பதாக பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது. மேலும் காசா பகுதியை ஒட்டிய இடங்களில் வசிக்கும் இஸ்ரேல் நாட்டு மக்கள் வீடுகளில் இருந்து வெளியே வர வேண்டாம் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இது போன்ற உலக நடப்புகளை உடனுக்குடனே தெரிந்து கொள்ள நம்ம சேனல் வாழும் வரலாறு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னாலும் உங்களுக்கு பொன்னாள் ஆகட்டும். அதில் என்றென்றும் இன்பங்கள் மட்டும் நிறைந்திருக்கட்டும். நன்றி.